ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் வேகன்சிஸில் மூணு ஸ்கூலோடைய ஜாப் வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மலேசியாவில் இருக்கிற தலத் ஸ்கூல். இது மாதிரி நீங்கள் யூஆர்எல்ல ஸ்கூலோட வெப்சைட் போட்டு மெயின் பேஜ் கேது, இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஆப்ஷன், அதில் கரண்ட் ஓப்பனிங். இந்த கரண்ட் ஓப்பனிங்ஸில் போனீங்க அப்படின்னா என்னென்ன பொசிஷன் அவைலபிள் 2021 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி, இது எல்லாமே ஃபுல் டைம் பொசிஷன். இதை 2021 பார்ட் டைம் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரீ ஸ்கூல் டீச்சர் அண்ட் ப்ரீ ஸ்கூல் மியூசிக் டீச்சர். அது மட்டும் இல்லை, 2021-22 ஒரு சில ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஐடி சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் டைரக்டர் ஆஃப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே அந்தந்த பொசிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் கார்னரில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் டைம் லைன் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். அதாவது எவ்வளோ நாளில் இது ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில, அதாவது ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு மட்டும் இனிஷியல் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இன்டர்வியூ, அதாவது ஃபாலோ அப் இன்டர்வியூன்னு உங்களுக்கு சூப்பர்வைசர் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும். இது எல்லாமே ஸ்கைப் மூலியமாக நடக்கும், ஓவர் ஸ்கைப் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கைப் மூலியமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 இல்லைன்னா பிப்ரவரி 28 ஜாப் போஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி இமெயில் மூலயமா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். இன்டர்வியூ எப்போ நடக்கும், ஃபோன் இன்டர்வியூ, ஃபஸ்ட்டே ஃபோன் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது பிப்ரவரி 28, மார்ச், மே, இதில் வந்து மார்ச், மேல உங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீ ஃபீல்டு ஓரியன்டேஷன் June 24 July 7 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இங்கே தல ஸ்டாஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் அவங்க இந்த மாதிரி 3 ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் மேண்டேட்டரி, அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த இந்த பேசிக் ஃபார்ம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கார்னரில் கொடுத்துருக்காங்களே, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு செகண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் 3rd page, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆன, ஒன் சப்மிட் ஆனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் வரும், அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல். இப்போ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது துபாயில் இருக்கிறத நார்த் லண்டன் குலிஜியட் ஸ கூல், இதுக்கான ஜாப் வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன ஸ்கூல் வேகன்சிஸ் அதாவது கரண்ட் ஓப்பனிங்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆஃப் மியூசிக் ஜூனியர் ஸ்கூல், டீச்சர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இது ரெண்டுமே இருக்குது. இது வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா உங்களுடைய சிவி, கவர் லெட்டர் அண்டு உங்களுடைய ஃபோட்டோகிராஃப். உங்களுடைய கவர் லெட்டர் யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த பிரின்ஸிபல் NLCS துபாய் மிஸ்டர் ஜேம்ஸ் மொனோகன், இந்த அட்ரஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கவர் லெட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒர்க்கிங் அட் NLCS துபாய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்கூலில் எப்படி அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் அதே மாதிரி லிவிங் லைஃப் துபாயில் அந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. லிவிங் இன் துபாய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா துபாய்க்கெலாம் அந்த ஸ்கூலில் எப்படி இருக்கும் உங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது இப்போ நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்ளை பண்ணுறேன்னா இந்த டீச்சர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீச்சர் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, கரிக்குலம் என்ன, நீங்கள் என்னென்ன, அதாவது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இனிஷியல் கான்ட்ராக்ட் வந்து 3 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட பர்சன் ஸ்பெசிஃபிகேஷனில் இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது டீச்சர் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும், பேச்சுலர் டிகிரி அண்ட் கண்டினியூயிங் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட், இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க.
இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, அப்ளை ஃபார் திஸ் ஜாப் ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் கிடைக்கும். இந்த லாகின் பேஜ்குள்ளே நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். இதுதான் வந்து அந்த கேண்டிடேட் ப்ரொஃபைல் பேஜ். ஃபஸ்ட்டு உங்களுடைய சிவி அப்டேட் பண்ணணும், அடுத்து லாகின் க்ரியேட் பண்ணி இதில் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் கவர் லெட்டர், இதிலே ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் மேண்டேட்டரி, இதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் உங்கள் சிவியில் இருக்கே, அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். இது வந்து செகண்டாக கொடுத்துருக்குறது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது மூணாவது ஸ்கூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோரிஷன் அகாடமி அப்படின்னு சொல்லி தாய்வானில் இருக்குது, அதனுடைய ஜாப் வேகன்சிஸ். இதில் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஜாப் வேகன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2021-22 கரண்ட் ஓப்பனிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய சப்ஜெக்ட் வேகன்சி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஹையரிங் டைம் லைன் என்னன்னு சொல்லுங்கள். அதாவது டிசம்பர் அண்ட் ஜனவரியில் ஹையர் பண்ணுவோம், இருந்தாலும் ஏர்லியாக இருக்கிற அப்ளிகேஷன் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது மிடில் ஆஃப் டிசம்பர் கூட நாங்கள் அப்ளை, இதில் சேலரி அண்ட் பெனிஃபிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏதாவது குரீஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எஃப்ஏக்யூவும் இதில் இருக்க, இதில் ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி, இப்போ நான் வந்து ஹைஸ்கூல் மேத்ஸ் டீச்சர் அப்ளை பண்ணுறேன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஒரு தடவை படிச்சுக்கலாம், அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது, பர்டிகுலர் ஸ்கில்ஸ் நமக்கு மேட்ச் ஆச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது எல்லாமே அதிலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாபாக இருந்துச்சுன்னா என்ன யாருக்கும் என்னென்ன ஸ்கில்ஸு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இதிலே தெரிஞ்சுக்கலாம். அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரிலிமரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வரும், இந்த ஃபார்மை அப்படியே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான். இது ஃபார்மும் கூட ஈஸியாக தான் இருக்குது, ஒரே பேஜ் தான் நீங்கள் ஃபில் பண்ணி, இதில் கேட்டிருக்கிற கொஷின்ஸ்க்கு மட்டும் ஃபில் பண்ணி சப்மிட் அப்படின்னு நீங்கள் கார்னர் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் வந்துடும், அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். அடுத்தடுத்து உங்களோட ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கைப் இன்டர்வியூ அந்த மாதிரி அட்டன் பண்ணி ஜாபுக்கு போயிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஜாப் வேகன்சிஸ் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி அடுத்த ஒரு வேகன்சிஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.